கோடைவெயில் கொளுத்த தொடங்கியுள்ள நிலையில் கரும்புச்சாறு மற்றும் தர்பூசணி வியாபாரம் சூடுபிடித்துள்ளது. இது குறித்த செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். கொளுத்தும் கோடை வெயிலால் நாக்கு வறண்டு தவிக்கும் மக்களுக்கு தேவாமிர்தமாக மாறியுள்ளன கரும்புச்சாறும் தர்பூசணி பழமும். உடலில் ஏற்படும் நீரிழப்பை வெறும் 10 ரூபாய் செலவில் சரி செய்து அதிசயம் நிகழ்த்திவிடும் கரும்புச்சாருக்கும் தர்பூசணி பழத்திற்கும் மக்கள் மத்தியில் வரவேற்பு அதிகரித்துள்ளது. மதுரையில் கடந்த சில நாட்களாக 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு மேல் வெயில் வாட்டி வருகிறது. இதனால் வெளியில் தலை காட்ட முடியாமல் வீட்டுக்குள்ளேயே முடங்கியுள்ளனர் மதுரை மக்கள். இதனையும் தாண்டி வெளியே செல்லும் சிலரை ஆவரோடு வரவேற்கின்றன ஆங்காங்கே புதிதாக முளைத்திருக்கும் பழச்சாறு கடைகள். மதுரை யானைக்கல் சந்தையில் இயங்கி வரும் பழ மார்க்கெட்டில் கிலோ 10 முதல் 15 ரூபாய்க்கு விற்கப்படும் தர்பூசணியை வாங்க மக்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். அது மட்டுமல்லாமல் சாலை ஓரங்களில் விற்பனையை தொடங்கியிருக்கும் கரும்புச்சாறு கடைகளிலும் கூட்டம் நிரம்பி வழிகிறது. இந்த வெயில் காலம் கொடைக்காலம் ஆரம்பிச்சினால இயற்கையான ஒரு மோறு இந்த மாதிரி இளநீர் இந்த மாதிரி சாப்பிட உடம்புக்கு நல்லதுன்னு நினைக்கிறோம். வேறு துரித பானங்கள் இந்த பாட்டில் அடித்த பானங்களை மேக்ஸிமம் தவிர்க்கிறது நல்லதுன்னு நினைக்கிறோம். அதனால் இதை சாப்பிட்றோம், இயற்கையாக சாப்பிட்றோம். தர்பூசணி மட்டுமல்லாது இளநீர், நுங்கு, பதநீர், மோர், எலுமிச்சை சாறு, ஜிகர்தண்டா, கம்பங்கூழ் என உடலில் நீர்ச்சத்தை அதிகரித்து கோடை வெப்பத்தை தணிக்கும் அத்தனை பொருட்களுக்கும் மவுசு அதிகரித்திருக்கிறது. வெயகாலம் வந்துருச்சு, கோடை காலத்தில் நல்லா இப்போ தண்ணிப்பழம் வாங்க நிறைய பேர் வராங்க. சீசன்லாம் நல்லா ஓடுது. கிலோ 15 ரூபா போடுறோம் மொத்த ரேட்டுக்கு கம்மியாக போடுறோம், 12 ரூபான்னு போடுறோம். திண்டிவனம், மேல்மருவத்தூர், அந்தமாரி அந்த சுற்றுவாத்த விழுப்புரம் அந்தமாரி தான் வருது. நாங்கள் அந்தமாரி காய் தான் வாங்கி விற்கிறோம், நல்லா ஓடுது. ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் வெயிலின் தாக்கம் இன்னும் அதிகரிக்கும் என்பதால் நீர்ச்சத்து அதிகம் இருக்கும் பழங்களையும் பழச்சாறுகளையும் சாப்பிடுவதை வழக்கமாக்கிக் கொள்ள வேண்டும் என்பதே மருத்துவர்களின் அறிவுரையாக உள்ளது. நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ராம்குமாருடன் செய்தியாளர் தங்கதுரை.